வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நம்ம சாஃப் கம் பல்வரைசர் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த சாப் கம் பல்வரைசரில் எத்தனை ஹெச்பி மோட்டர் கொடுத்துருக்காங்க எத்தனை ஃபேஸில் வந்து ரன் ஆகுது இந்த சாஃப் கட்ருக்கு வந்து எத்தனை பிளேடு இருக்குது அதே சமயத்தில் இந்த பக்கம் இந்த பல்வரைசரில் எத்தனை சலடைகள் வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில சந்தேகங்கள் இருக்கும் இந்த மல்பெரி குச்சிகள் அதுக்கப்புறமேட்டும் சவுண்டால் அகத்தி இந்த மாதிரி மர வகையான பயிர்களை நம்ம ஆடுகளுக்கு தீவனங்களாக நறுக்கி போடும் பொழுது எப்படி இது வந்து கொடுத்தோம்னா ஃபீடு உள்ளே கொடுத்தோம்னா எப்படி அழகாக நறுக்கி கொடுக்கும் அப்படி தனியாக பொழுது என்னென்ன பிரச்சனைகளை அவங்க சந்திக்க விற்கிறாங்க இந்த சாப்டர் இருக்கிற பல்வேறு என்ன ரேட்டுக்கு வந்து சேல்ஸ் பண்றாங்க எங்க வாங்கினாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் கொஞ்சம் தெளிவாக பார்க்க போறோம் இந்த வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் ரிலையன்ஸ் ஜோக்கர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட ஒரு பெல்லைக்கான் இருக்கும் மதிய மடத்தி ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி பண்ணிச்சுக்கோங்க அப்போ தான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம பொதுவான விஷயங்கள் பற்றி பார்க்கலாம் இந்த சாப் கட்ருக்கம் பல்வு ரைஸரை பற்றி இப்போது இந்த சாப் கட்ரு பல்வரைஸ் ரெண்டுமே ஒரே மிஷினில் இருக்குது இது ரெண்டுமே கனெக்ட் பண்ணிக்கணும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மோட்டரில் தான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் தனி ரெண்டுக்குமே தனித்தனியான ஒரு புள்ளி வச்சு தனித்தனியான பெல்ட் போட்டு ரெண்டையும் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க இப்போது ஆன் பண்ணால் ரெண்டுமே ஆட்டன் டைமில் வந்து ரன் ஆகும் பட் ஆனால் ஒரு எதாவது ஒன்று தான் ஃபங்க்ஷன் பண்ண முடியும் ஒன்று சாப் கட்டில் நறுக்க முடியும் இல்லைனா வந்து இந்த பல்வரைசரெலாம் நம்ம அரைக்க முடியும் இது ரெண்டு ஏதாவது ஒன்று தான் பண்ண முடியும் ரெண்டுமே ஆட்டன் டைமில் பண்ணோம்னா லோடு வந்து அதிகமாக பிடிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம ஒன்று ஒன்றா தான் பண்ணணும் அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து சாஃப்கட்டரில் கட்டர் வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஃபீட் அவுட் வருதில்லை நம்ம கட் பண்ணி வெளியே வர பக்கம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து கட்டர் ரைட் சைடில் வந்து பல்வரைசர் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்க்கும்போது ஓரளவுக்கு தெளிவாக தெரியும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கீழே இது என்ன கம்பெனி அப்படிங்கிறத போட்டிருக்காங்க பாருங்கள் அது வந்து எஸ் கொயர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் இருக்குது இந்த கம்பெனியில் தான் வாங்கியிருக்காங்க இந்த கட்டர் கம் பல்வரைசரை பார்த்திங்கன்னா தெரியும் அந்த கம்பெனியோட நேம் வந்து மேலே போட்டிருக்கு அப்படியே கொஞ்சம் கீழே வந்தோம்னா இங்கே சாக்கு கட்டி உள்ளே வந்து ஒரு தகரை வந்து வச்சுருக்காங்க அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இது வந்து என்னென்னா தட்டு வந்து நறுக்க நறுக்க அடியில் போயிடும் வண்டிக்கு அடியே போயிடுது அந்த சாஃப் கட்டுறதுக்கு அடியே போயிடுது அதனால வந்து அதை கூட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறதுனால அடியில் போகக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு தகர வச்சு அதுக்கு மேலே வந்து சாக்கு வச்சுருக்காங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இதுதான் வந்து அந்த த்ரீ ஹெச்பி மோட்ரு சிங்கிள் ஃபேஸு சிங்கிள் ஃபேஸில் வந்து ரன் ஆகுறது இதுவும் வந்து மூவபுள் தான் இந்த சாஃப் கட்டுற கம் கண்டிப்பாக மூவபுள் தான் நம்ம ஈஸியாக வந்து மூவ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அடுத்த பார்த்தோம்னா இதில் வந்து எத்தனை பிளேடு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரெண்டு ப்ளேடு கொடுத்துருக்காங்க நம்ம ஒன் சைடு தான் வந்து இதை வந்து நறுக்க முடியும் ரெண்டு சைடு வந்து பிளேடு மாற்றிலாம் போட முடியாது ரெண்டு பிளேடு தான் அதை வந்து பார்த்திங்கன்னா இப்படி இந்த நடுவில் இருக்கிற ஷாஃப்டில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறாங்க இந்த பிளேடு வேணுனால் நம்ம வந்து மாற்றிக்கலாம் இப்போ இவங்க கிட்டத்தட்ட வந்து ரெண்டு ஆகுது இதோடய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரத்துக்கு வந்து வாங்கியிருக்காங்க பார்க்கும்பொழுது தெளிவாக தெரியும் எத்தனை பிளேடு இருக்குது அப்படிங்கிறது அடுத்து உள்ளே பார்த்திங்கன்னா அந்த நம்ம தட்டை இழுக்கிறதுக்கு அந்த பல் கொடுத்துருப்பாங்கல்ல அந்த பல்லு பார்த்திங்கன்னா ரெண்டு பல்லு தான் வந்துருக்கும் நம்ம வைக்க வைக்க உள்ளே இழுக்கிறதுக்கான அந்த பல்லு தீவனங்களை இழுக்கிற பல் வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க மேலே ஒன்று கீழே ஒன்று ஒரு சில சாஃப்கட்டில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த புள்ளி வந்து உள்ளே இருக்க புள்ளி வந்து மூணு இருக்கும் ஆனால் இதில் வந்து ரெண்டு தான் இருக்குது உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா பிரவீன் கோட்வமில் பார்த்திங்கன்னா அவங்க வச்சு இந்த சாஃப்கட்டரில் மூணு புள்ளி இருக்கும் அதையும் அந்த வீடியோ ஃபுட்டேஜு நான் மேலே வந்து உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நீங்கள் பார்க்கும்போது தெரியும் இந்த சாஃப்கடரில் மூணு புள்ளி வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் இதில் வந்து நமக்கு வந்து ரெண்டு புள்ளி தான் வந்து அவைலபிளாக இருக்குது அடுத்ததாக இந்த பல்வரைஸருக்கு எத்தனை வகையான சல்லடைகள் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நாலு வகை கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பெரிய சைஸு இதுதான் வந்து அதில் அரைச்சி வெளியே தள்ளுதுலேயே பெரிய சைஸாக வரும் இது வந்து சின்ன சைஸுக்கு முன்னாடி சைஸ் இல்லை கடைசி சைஸ் இது தான் இதெல்லாம் வந்து மாவு மாதிரி நமக்கு வந்து வெளியே வரும் நம்ம முதல்ல பார்த்த பெரிய சைஸோட அடுத்த சைஸு அதை விட கொஞ்சம் சின்னதாக வெளியே வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து தேர்டு சைஸுங்க இப்போ முன்னாடி வச்சதை விட கொஞ்சம் சின்னதாக வரும் ஒரு இதில் வந்து ஓரளவுக்கு பெருசாக திப்பி திப்பியாக இருக்கும் ரெண்டாவதுல ஓரளவுக்கு சின்ன தீவிராக இருக்கும் அந்த கோழி கொஞ்சம் தீவனங்களாக அரைக்கிற மாதிரி இருக்கும் மூணாவதுல அதே சைஸ் தான் அதை விட கொஞ்சம் சின்னதாக அரைக்கும் நாலாவது வந்து மாவு மாதிரியே வந்து அரைச்சிருங்க இப்போ வந்து காட்டும் பொழுது உங்களுக்கு தெளிவாக தெரியும் தெரியுதுங்களா ஃபஸ்ட்டில் வச்சிருக்கிறது அந்த மூணாவது சைஸு ரெண்டாவது சைஸு நாலாவது சைஸு ஒன்றாவது சைஸு இது மாதிரி நாலு டைப் ஆஃப் சல்லடைகள் வந்து கொடுக்குறாங்க இதை வச்சு தான் வந்து நம்ம கோழிகளுக்கு தீவனங்கள் வந்து அரைச்சிக்கிறாங்க உதாரணம் சொல்லணும்னா நம்ம மக்காச்சோளெலாம் அரைச்சி கொஞ்சம் திப்பி திப்பியாக போட்டோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கோழிகளுக்கு அது மாதிரி வந்து அரைச்சிக்கிறாங்க இப்போ வந்து ஃபிட் பண்ணுறாங்க பாருங்கள் இப்படி ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த ஸ்டாஃப் கட்டர் வந்து ஆன் பண்ணும்பொழுது இதுவும் வந்து சுத்தும் அதாவது மோட்டர் ஆன் பண்ணோம்னா ரெண்டுமே சுத்தும் அதில் வந்து நம்ம எதுக்கு கொடுக்குறமோ எதுக்கு ஃபீட் கொடுக்குறோமோ அதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அப்படி சுத்த சுற்ற அந்த சைடில் இருக்கிற அந்த பல்லுலாம் இருக்குது இல்லைங்க அந்த பல்லில் பட்டு உடையும் உடஞ்சதுக்கப்புறமா அப்புறமா அந்த சல்லடை சைஸில் இருக்கிறது எல்லாமே வெளியே போயிடும் அப்படி தள்ளி தள்ளி மேலே உடைக்கிறதுனால நம்ம வந்து எல்லாவையும் வந்து உடச்சி அந்த சைஸுக்கு வந்து கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து இவங்க முக்கியமாக இந்த பல்வரைசல் எதுக்காக வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா கோழி வளர்க்கறதுக்காக தான் வாங்கினாங்க பட் ஆனால் இன்னும் கோழிகள் வந்து அதிகப்படியாக படுத்து அதிகப்படுத்தலை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால் இன்னும் வந்து இதை பயன்படுத்தாமல் இருக்கிறாங்க இதை பற்றி நம்ம இவ்வளோ தான் பார்க்க போகிறோம் அதாவது எத்தனை சல்லடை கொடுத்துருக்காங்க எப்படி வந்து சுற்றுது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம் அடுத்த ஒருத்தர வீடியோ காலில் கண்டிப்பாக வந்து இது எப்படி அரைக்குது அப்படிங்கிறதையும் தனியாக ஒரு வீடியோவை நான் பதிவு பண்ணுறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த மல்பெரி குச்சி அகத்தி குச்சி அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா தீவன தட்டெலாம் இருக்குது அதெல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து இப்போ சாஃபு நறுக்க போகிறோம் இப்போ நறுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஜென்ரலாக மிஷின் ஆன் பண்ணால் எப்படி இந்த சாஃபு ரன் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்த்துருங்க அதே மாதிரி இந்த குச்சிகளோட தடிமனையும் பாருங்கள் பார்த்திங்கன்னா பெருசாக தான் இருக்குது ஓரளவுக்கு எப்படி வந்து நறுக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த புள்ளி ரெண்டு புள்ளி இருக்குன்னு சொன்னதில் அது வந்து சுற்றிக்கிட்டு இருக்குது கீழே பார்த்திங்கன்னா அது எல்லாமே தனித்தனியாக வந்து ரெண்டு பக்கமும் வந்து சுற்றிட்டு தான் இருக்குது பல்வேறு சுற்றுது அதே மாதிரி சாஃப்கட்டும் சுற்றுது உள்ளே வந்து பிளேட் சுற்ற சுற்ற காற்று மாதிரி வெளியே அடிச்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள் இப்போ வந்து கொடுத்துட்டாங்க ஃபீடு கொடுத்துட்டாங்க உள்ள மல்பெரி குச்சிகளையும் அடுத்து வந்து நம்ம தட்டியும் கொடுப்பாங்க இப்போ பார்த்திங்கன்னா வந்து நல்லா நறுக்கிட்ருக்கு பொழுது நம்ம ஒரு விஷயம் செய்யணும்னு சொன்னாங்க அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே நறுக்க நறுக்க அந்த இடத்த பார்த்திங்கன்னா ஃபில் ஆகிட்டே இருக்குது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் அந்த ஃபில்லாகிறத வந்து கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்கா நம்ம வந்து கீழே தள்ளிவிடணும் அப்படிங்கிற விஷயங்கள் சொல்கிறாங்க ஆனால் எப்படி வச்சு பார்த்தாலும் எங்களுக்கு வந்து அதை தள்ள முடில அதனால் வந்து நாங்கள் மிஷினை ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் வந்து கீழே தள்ளினதுக்கப்புறம் தான் தெளிவாக வந்து மறுபடியும் கீழே கொட்டுது அப்படிங்கிற விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து அரைச்சிக்கிட்டே இருக்காங்களா இப்போ திடீர்னு வந்து நிறுத்துவாங்க பாருங்கள் ஃபுல்லாக வந்து வந்துக்கிட்டே இருக்கு இப்போது வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படியே போய் அந்த அட்ட ஸ்நாக்னென்ட்டை நின்றுது நின்றதுக்கப்புறமா நம்ம வந்து தள்ளணும் கீழே தள்ளணும் அடுத்ததாக நாம் வந்து இப்போ நான் ஒரு விஷயம் பண்ணுவேன் அந்த விஷயத்தை நீங்கள் எக்கார்ந்து கொண்டும் இந்த சாஃப்கட்டில் பண்ணாதீங்க இப்போ கையை விட்டு எடுத்தும் பார்த்தீங்களா இது மாதிரி எடுக்காதீங்க என்றைக்குமே இதுக்கான காரணம் என்ன அப்படிங்குறதை நான் பின்னாடி சொல்கிறேன் இப்போ ஜென்ரலாக வந்து எப்படி உள்ள ப்ளேட்லாம் வந்து மோட்ரு போடுறதுக்கப்புறம் சுற்றுது அப்படிங்கிறத இப்போ காட்டுறேன் பாருங்கள் பார்த்தீங்கன்னா சுற்றுறது தெரியுதுங்களா அந்த பிளேடு வந்து சுற்றுறது உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மல்பெரி குச்சி வந்து ஃபஸ்ட்டு உள்ள விடுறாங்க அது பின்னாடியே பார்த்தீங்கன்னா சோளத்தட்டியும் வந்து விடுறாங்க அதாவது தட்டியும் வந்து உள்ள விட்றாங்க கோஃபோரும் கோஃபையும் வந்து வச்சுருக்காங்க அதை வந்து உள்ளே விட்றாங்க அதுக்கான காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்படி வந்து ஒரு மரபயிரை வந்து நம்ம உள்ளே விடுறோம் அப்படின்னா அது மேலே இருக்கிற பட்டை போயிட்டு அந்த பிளேடு மேலே வழுக்கிட்டு நிற்கும் அது கூட நம்ம தட்டு விட்டோம்னா என்ன பண்ணோம்னா அந்த தட்டை நறுக்கும் பொழுது அந்த பிளேடில் வந்து அந்த வழுக்கிட்டு இருக்கிற அந்த பட்டை வந்து ஒட்டாது அப்படிங்கிறதுனால ஈஸியாக வெட்டி வெளியே தள்ளிடுது அப்படிங்கிற விஷயங்களை வந்து சொல்கிறாங்க அதனால தான் அவங்க வந்து ஒரு கையில் வந்து ஒருத்தர் வந்து என்ன வைக்கிறாங்கன்னா மல்பெரி குச்சிகளை வந்து வைக்கிறாங்க அதே சமயம் இன்னொருத்தர் வந்து இன்னொரு பக்கம் இந்த கோஃபை தட்டை வந்து உள்ளே தள்ளுறாங்க நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெளிவாக தெரியும் இது மாதிரி நடக்கும்பொழுது ரெண்டுமே வந்து ஈஸியாக வந்து வெட்டுப்பட்டு அழகாக வெளியே வந்துடுது அப்படிங்கிற விஷயங்களும் சொல்கிறாங்க இந்த மாதிரி சாஃப்கட்டலில் நீங்கள் இப்படி நறுக்கும் பொழுது இந்த மாதிரி விஷயங்களை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் வந்து நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இது ஒரு இது வந்து ஒரு பண்ணையாளர் வந்து பயன்படுத்துகிற ஒரு யுக்தி தான் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன் அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை அப்படியே உங்ககிட்ட வந்து சொல்லிகிட்ருக்கேன் இப்போது இப்போது முன்னாடி இருந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து தட்டு போடுறாங்க தட்டு நறுக்கிட்டே போகுது அதே சமயத்தில் கூட வந்து இந்த மல்பரி குச்சிகளையும் வந்து வைக்கிறாங்க பார்த்திங்கன்னா எப்படி உள்ள இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் தட்டு இந்த மாதிரி வைக்கிறதுனால அழகாக வந்து நறுக்குது அப்படிங்கிற விஷயங்கள் சொல்கிறாங்க நான் முன்னாடியே வந்து இது மாதிரி உள்ள கை விட்டு அள்ளக்கூடாதுன்னு சொல்லியிருப்பேன் அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத இந்த மல்பெரி குச்சி நான் உள்ளே விடும்பொழுது உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவாக தெரியும் ஃப்ரண்ட்டில் கை விட்டோம்னா நம்ம கையை வந்து நறுக்கி எடுத்துரும் அந்த குச்சியோட நிலமை தான் நம்ம கைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நான் விட உள்ள விட பார்த்திங்கன்னா அதோடய சைஸ் வந்து நறுக்கிக்கிட்டே இருக்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியுதா அதனால் எக்கானந்த கொண்டும் இந்த மாதிரி அந்த பல்வேறு சிற்கம் சேஃப் கட்டுற நீங்கள் இந்த கம்பெனியில் இது மாதிரி வாங்குறீங்க அப்படின்னா இந்த இடத்த மிஷின் ஆன் பண்ணிவிட்டு கையை உள்ளே விட்டு எடுத்துடாதீங்க எடுத்திங்கன்னா உங்கள் கையை கண்டிப்பாக வந்து நறுக்கிடும் இவங்க நம்ம வந்து நம்ம முன்னாடி கை வைக்கும்போதே சொன்னாங்க தம்பி கையை வைக்காத தம்பி வெட்டிடும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் சரி இப்படி வச்சு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணோம்னா கரெக்டாக கையை வெட்டுற மாதிரியே வந்து அந்த மல்பரி குச்சிகளை வெட்டி நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க ஸோ அதனால் இதை வச்சு நம்ம வந்து ஒரு செடிகளை வந்து நறுக்கிறோம் இல்லைன்னா வந்து தீவனத்தை வந்து நறுக்கிறோம் அப்படின்னா அப்போது சின்ன குழந்தைங்க குழந்தைங்கள்லாம் முன்னாடி விட்டு வேலை செய்ய சொல்லாதீங்க அவங்க கை உள்ளே விட்டாங்கன்னா கை துண்டாக போகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போ வந்து தட்டு வந்து ஓரளவுக்கு இலம் இதாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இது மாதிரி வந்து சின்ன சின்னதாக நமக்கு வந்து துண்டு துண்டாக வெட்டி கொடுக்கும் அதுவே வந்து தட்டு கொஞ்சம் தடிமனாக இருக்குது அப்படின்னா இது மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா பிச்சு பிச்சு போட்டுருது இது மாதிரி ஆகுது பாருங்கள் அதுவே வந்து இளம் இருக்கும் பொழுது அது நல்லா அழகாக ஷேப்பாக வந்து துண்டாக இருக்குது கிட்டத்தட்ட வந்து ஒரு அரை இன்ச்சுக்கு வந்து வெட்டுது நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன் அதில் அதுக்கப்புறமா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் மல்பெரி அதுக்கப்புறமேட்டு அகத்தி இதெல்லாம் வந்து இந்த தட்டோடு சேர்த்தே வெட்டுறாங்க ஒரு தடவை தட்டு விட்டாங்கன்னா அடுத்த தடவை வந்து மல்பெரி விடுறாங்க அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மல்பறி வந்து மேலே நம்ம இனுங்கினோம்னா பளவளவெலான்னு இருக்கும் அந்த வள வளர்ப்புனால என்ன பண்ணால் வெட்டாது அதனால் தட்டோடு சேர்த்தி விட்டோம்னா வெட்டிவிடும் அடுத்ததாக இந்த மல்பெரி குச்சிகளை எப்படி வெட்டியிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் ஓரளவுக்கு சரியான சைஸில் இருந்துச்சு அந்த பேடு வெட்டுறதுக்கு ஏதுவாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்குது அதுவே இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா ரெண்டாம் மூணாக உடச்சி போட்டுருது நீங்கள் பார்க்கும்பொழுது ஓரளவுக்கு தெளிவாக தெரியும் பார்த்திங்கன்னா இருக்கிற அந்த பட்டை கூட உரியாமல் இருக்குது அதுவே பெருசாக இருந்துச்சுன்னா இருக்கிற பட்டை வந்து உறிஞ்சிருது அடுத்ததாக இது பார்த்திங்கன்னா அகத்தி அகத்தி பார்த்திங்கன்னா நல்லா உடச்சி போட்டிருக்கு நல்லா பெரிய குச்சியாக இருந்துச்சு அகத்தி அதெல்லாம் உடச்சி போட்டுச்சு இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் எப்படி இது வந்து நறுக்குது அப்படிங்கிறது அடுத்ததாக இந்த ஆடுகளுக்கு வந்து அந்த நறுக்கின தீவனத்தை வந்து கொஞ்சம் கொட்டினோம் அதில் வந்து நம்ம தட்டெல்லாம் வந்து முழுசாக சாப்பிட்ருது இந்த மல்பெரி குச்சிகள் இருக்குல்ல அது வந்து ரொம்ப கடிக்க முடியாதான் இருக்குது மேலே பட்டையை மட்டும் உரித்து சாப்பிட்றது அது மட்டும் இல்லாமல் அகத்தி குச்சிகளையும் அதே விஷயங்கள் தான் இது பண்ணுது மற்றபடி எல்லாமே வந்து தெளிவாக சாப்பிட்ருதுங்க நம்ம எப்படி வந்து நம்ம ஒரு மல்பெரி குச்சியை அப்படியே வந்து கட்டுறோம் வெட்டிட்டு வந்து அப்படியே கட்டுறோமோ அதே மாதிரி நடுவில் இருக்க தண்டை வந்து விட்டுருது அதாவது அதால் திங்கமுறிய அளவு சாப்பிட்றது இருக்க தண்டை வந்து அப்படியே வந்து விட்டுருதுங்க இதான் இதில் பண்ணுது ஆனால் இப்படி நம்ம நறுக்கி போடும் பொழுது அதிக சேதாரம் வந்து கம்மியாகுது அப்படிங்கிற விஷயங்கள்னால்தான் இவங்க வந்து நறுக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தெளிவாக தெரியும் எப்படி கொட்டுறாங்க எப்படி சாப்பிடுது அப்படிங்கிறது இவங்க ஃபுல்லாகவே வந்து நாட்டாடுகள் தான் வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க ஆடுகள் அதுக்கப்புறமேட்டு செம்மனியாடுகள் இதெல்லாமே கலந்து வாழ்த்திட்ருக்காங்க இந்த சேஃப் கட்டுரக்கம் பல்வரைசரை பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவான நாலேஜ் கிடச்சிருக்கும் இந்த சேஃப் கட்ரகம் பல்வரைசர் என்ன ரேட்டுக்கு வந்து சேல்ஸ் பண்ணாங்க அதாவது இங்கே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இவங்க வாங்கியிருக்காங்க அப்போ வந்து என்ன ரேட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நாற்பதாயிரம்னு சொன்னாங்க இது ரெண்டுமே சேர்த்து எல்லாமே சேர்த்து நாற்பதாயிரம் சொன்னாங்க இப்போ இதில் ரேட் கண்டிப்பாக அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி இப்போ வந்து இரும்புகளோட ரேட் அதிகமாயிருச்சு அதனால அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது மேலே நம்ம வந்து ஃபீட் கொடுக்குறோம்ல அதாவது மக்காச்சலம் ஏதாவது உள்ள கொடுக்குறோம்னா அது வந்து ஃபுல்லாக வரணுமா கம்மியாக வரணுங்கிறது கீழே ஒரு நாப் மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு கேட் வால் மாதிரி அதை டைட் பண்ணோம்னா கம்மியாக உள்ளே போகும் இல்லை லூஸ் பண்ணோம்னா அதிகமாக உள்ளே வரும் அது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க நான் எந்த நாப்பை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இப்போ கீழே காட்டுறோம் பாருங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவாக தெரியும் மேலே நோண்டிக்கிட்டு இருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் நம்ம ஃபீடு உள்ளே கொடுப்போம் பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு நாப் கொடுத்துருக்காங்கல்ல அந்த நாபை நம்ம டைட் பண்ணோம்னா வராது லூஸ் பண்ணோம்னா உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும் இதுதான் வந்து இந்த சாப் கட்டுறகம் பல்வரைசரில் இருக்கிற எல்லா விஷயமும் இந்த பல்வரைசரை பற்றி தனியாக ஒரு வீடியோ முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணி நான் போடுறேன் அதுவரை காத்திருப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பிரில்லியன் ஜோக்கர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சாப் கட்டிரகம் பல்வரைசர் யாராவது வாங்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம்